ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சந்திராயன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த சந்திராயன் வந்து எப்படி லேண்ட் ஆச்சு, என்ன ப்ராசஸ், ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம நிலாவில் லேண்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க. எல்லாருமே நினைக்கிறாங்க ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி, ஆனால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்த மூணு நாடுகள் மட்டும்தான் வந்து நிலாவில் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எந்த நாடுகளும் லேண்ட் பண்ணல. ரீசெண்டாக ரஷ்யா கூட லூனா 25 அமைச்சு கூட அது ஃபெயில் ஆச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்தியா வந்து சந்திராயன் 1, 2 ஃபெயில் ஆனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்து போன மாதம் வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ பூமியிலிருந்து அது பாருங்கள், அந்த இமேஜ் ஒரு கிராஃபிக்கான இமேஜ் தான் இது. ஸோ பூமியிலிருந்து சந்திராயன் வந்து நிலாவுக்கு போகுது மாதிரி ஒரு இமேஜ். ஸோ இது வந்து இமேஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஆர்பிட்டை சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கும். ஸோ பூமியோட ஆர்பிட்டை சுற்றும், அதே மாதிரி நிலாவோட ஆர்பிட்டை சுற்றும். ஸோ பூமியோட ஆர்பிட்டை சுற்ற சுற்ற ஒவ்வொரு ஆர்பிட்டை சுற்ற சுற்ற என்ன ஆகும் அப்படின்னா, பூமியிலிருந்து தொலைவாக போகும். அதே வந்து நிலாவோட ஆர்பிட்டில் சுற்ற சுற்ற ஒவ்வொரு ஆர்பிட்டில் வந்து நிலா கிட்ட 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 போகும். ஸோ இதுதான் வந்து சந்திராயனோட ஒரு பேசிக்கான ஆர்கிடெக்சரான ஒரு டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நிலாவோட ஆர்பிட்டு கிட்ட போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறம் ரீசெண்டாக என்னென்னா, அந்த லேண்டர் இருக்குது பார்த்திங்களா, லேண்டர் அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ இது ரெண்டுமே வந்து பிரிஞ்சு போச்சு. ஸோ ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னா அந்த தான் வந்து ஒரு ஃபியூல் மாதிரி ஆக்ட் ஆச்சு இதுக்கு மெயினாக அந்த லேண்டருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்து பூமியிலிருந்து நிலா கிட்ட போய் இவ்வளோ தூரம் வந்து அது கொண்டு போயிருக்கு அப்படின்னா, அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது பூமிக்கு நிலா கிட்ட போனோன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் லேண்டர் மட்டும்தான். ஸோ லேண்டரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரோவர் ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே இருக்கும். ஸோ ரோவர் ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ இந்த லேண்டரும் ரோவர் சேர்ந்து தான் வந்து ஃபைனலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆச்சு உள்ள. ஸோ இந்த லேண்டருக்குள்ளே வந்து ரோவருக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ், ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது என்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருப்பாங்க, சென்சார்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சு தான் வந்து அது லேண்ட் பண்ணுறாங்க. சந்திராயன் 2 வந்து கிட்டத்தட்ட கிட்ட போய் ஃபெயில் ஆச்சு, அதாவது சந்திராயன் 3 வந்து ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து இன்னைக்கு தான் வந்து 6-4 எக்ஸாக்டாக அவங்க சொன்ன டைம் எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி லேண்ட் ஆயிடுச்சு ஃபைனலாக. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா வெறும் 3 நாடுகள் தான் இதுக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க. ரீசெண்டாக வந்து ரஷ்யா அமைச்ச லூனா 25 கூட இடையில ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு 40 நாள் பக்கம் எடுத்தாலும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி சாதிச்சிட்டோம். அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் வந்து பண்ணி வந்து ஃபைனலாக வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி பண்ணுறதுலேருந்து 3 லேண்ட் பண்ணுற வரைக்கும் ஏகப்பட்ட செலவுகள் அதிகமாகும். ஆனால் இதில் வந்து அப்படி செலவுகள் அதிகமாகாமல் ரொம்ப கம்மியான செலவுலேயே வந்து இந்தியா வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெருமை பெறக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதோ கமெண்ட்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி வேணும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.